ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ஐஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு செட் ஆஃப் அல் எக்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு சிக்ஸ் என் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் என் கண்டிஷன் என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் இதில் சப்ஷூட் பண்ணுற நம்பர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும் அண்ட் என் என் லெஸ் தென் சிக்ஸ் சிக்ஸை விட கம்மியான ஹோல் நம்பரை சப்ஷூட் பண்ணணும் அதே மாதிரி பி ஈக்குவல் டு செட் ஆஃப் அலெக்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு டூ என் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இங்கே சப்ஷூட் பண்ணுற நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர் அண்ட் டூ லெஸ் தென் என் டூவோட அந்த நேச்சுரல் நம்பர் அதிகமாக இருக்கணும் அண்டு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு நைன் நைனுக்கு ஈக்குவலாக வரலாம் டூவோட பிக்காக இருக்கணும் நைன் வரைக்கும் வரலாம் நைனுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அண்ட் சி ஈக்குவல் டு செட்டால் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எங்கேயோ நேச்சுரல் நம்பரை சப்ஷிக் பண்ணோம் அண்ட் ஃபோர் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ வந்து ஃபோருக்கு ஈக்குவலாக இருக்கலாம் ஃபோரை விட அதிகமாக இருக்கலாம் அண்டு லெஸ் தென் டென் டென்னை விட கம்மியாக இருக்கணும் அப்போ எது வரைக்கும் சப்ஷிக்ட் பண்ணனும் ஃபைவ் வரைக்கும் சப்ஷிக்ட் பண்ணும் இந்த மூணு செட்டும் வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம வெரிஃபை பண்ணணும் தென் ஷோ தட் ஏ மைனஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுவோம் ஏவோட கண்டிஷன் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் என் பிலாங்ஸ் டு டபிள்யூ என் லெஸ் தென் சிக்ஸ் தர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் என் கண்டிஷன் ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் சார் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸை விட கம்மியான ஹோல் நம்பர் ஃபைவ் வரைக்கும் வரலாமா அப்போ என்னோடய வேல்யூ என் இக்குவல்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்னோடய வேல்யூ இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் இக்குவல்ட்டு சிக்ஸ் இன்ட்டு என்னோடய வேல்யூ வந்து ஜீரோ சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ நெக்ஸ்ட்டு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ் எக்ஸ் இக்குவல்டு சிக்ஸ் இன்ட்டு எனக்கு பல டூன்னு போட்டிங்கன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல் நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்டு சிக்ஸ் இன்ட்டு த்ரீனு சப்ஷிப்ட் பண்ணால் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் தென் எக்ஸ் ஈக்குவல்டு சிக்ஸ் இன்ட்டு என்னோட வேல்யூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் லாஸ்ட்லி எக்ஸ் ஈக்குவல்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி இந்த வர ஆன்சர்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆஃப் ஃபார்முக்கு எழுதிக்கலாம் அப்போ ஏ ஈக்குவல்டு ஜீரோ சிக்ஸ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி அதே போல் பியோட வேல்யூ பி ஈக்குவல்டு என்னது எக்ஸ் ஈக்குவல்டு டூ என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பராக இருக்கணும் டூ லெஸ் தென் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நைன் அப்போ என்னோடய வேல்யூ நேச்சுரல் நம்பர் எது இது டூ விட அதிகமான நேச்சுரல் நம்பர் த்ரீயா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைனுக்கு ஈக்குவலாக வரலாம் தர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் கண்டிஷன் அதில் என்னோடய வேல்யூ த்ரீலேருந்து சப்ஷூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டூ இன்ட்டு த்ரீ எவ்வளோ சிக்ஸா நெக்ஸ்ட் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் நெக்ஸ்ட்டு ஃபைன் போட்டிங்கன்னா டூ இன்ட்டு ஃபைவ் டென் நெக்ஸ்ட் டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் 2 இன்ட்டு செவன் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் டூ இன்ட்டு நைன் எயிட்டீன் இந்த வர ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம B வச்சுக்கலாம் பி B டு சிக்ஸ் எயிட் டென் டுவல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நெக்ஸ்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எண்ணு கொடுத்துக்கிறாங்க இங்கேயும் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஃபோருக்கு ஈக்குவலாக இருக்கலாம் 4 விட அதிகமாக இருக்கலாம் அப்போ என்னோட வேல்யூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைனோட முடிச்சுக்கணும் ஏன்னா டென் டென்னாக விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு அப்போ நைன் வரைக்கும் சப்ஷிட் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம்ல சப்ஷூட் பண்ணுங்கள் எக்ஸ் இக்கோல்டு த்ரீ என்னில் ஃபர்ஸ்ட்டு ஃபோர்னு போட்டிங்கன்னா எக்ஸ் இக்கோல்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் த்ரீ ஃபோர் சட் டுவெல் நெக்ஸ்ட் ஃபைன் போட்டிங்கன்னா எக்ஸ் இக்கோல்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட் எக்ஸ் இக்கொல்டு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் செவன் சப்ஷூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இக்கொல்டு த்ரீ இன்ட்டு செவன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் எய்ட்டுன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ இன்ட்டு எயிட் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ இன்ட்டு நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்டு டூ இன்ட்டு நைன் ரெண்டு ஸ்டெப்பு இருக்குது நைனோட நம்ம சப்ஷிட் பண்ணியாச்சு அந்த ஸ்டெப் தேவையில்லை நம்மளுக்கு இது தேவையில்லை ஏன்னா நைன் வரைக்கும் போட்டாச்சு இல்லை இந்த ஃபோர் சியோட வேல்யூ எனது டுவெல் ஃபிஃப்டீன் எயிட்டீன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி செவன் அந்த ஃபோர் நம்ம இந்த த்ரீ த்ரீ சட்டையும் வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றம் ஃபார்ம்லாம் அவ்வளோ சப்ஜெக்ட் பண்ணலாம் என்ன ஃபார்ம்லா ஏ மைனஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி லெஃப்ட் சைடு ரைட் சைடு முதல்ல லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் கண்டுபிடிக்கலாம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பி இன்ட்ரெசெக்ஷன் சியா பிஇக்கும் சிக்கும் காமனாக என்ன சார் இருக்குது பிஇக்கும் சிக்கும் காமனாக பியோட வேல்யூ சியோட வேல்யூ சிக்ஸ் இல்லை எயிட் இல்லை டென் இல்லை டுவெல் இருக்கா ரெண்டுத்துலையுமே 12 இருக்குது ஆல்சோ எயிட்டீன் இருக்குது அப்போ 18 எயிட்டீன் டுவெல் 12, எயிட்டீன் அது வந்து பி இன்டர் செக்ஷன் சி தட் ஃபோர் நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்கலாம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஏ மைனஸ் பி இன்டர் செக்ஷன் சி கொல்ட்டு ஏவோட வேல்யூ ஜீரோ சிக்ஸ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி மைனஸ் பி 12, செக்ஷன் சி டுவெல் எயிட்டீனா இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது ஃபஸ்ட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸாக எழுதணும் டுவெல் கேன்சல் பண்ணிடலாமா அப்புறம் எயிட்டீன் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இது ஈக்குவஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க ரைட் சைடு கண்டுபிடிக்கலாம் ரைட் சைடோடைய ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ மைனஸ் பி ஏவில் இருந்து நம்ம பிஏ மைனஸ் பண்ணி எழுதலாம் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஏவில் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏன் ஆன்சர் ஜீரோ ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சேம் மாடலில் ஏ மைனஸ் சி ஏவில் வந்து சியை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு ஏவில் ரிமைனிங் இருக்குது எலமெண்ட்ஸ் ஜீரோ சிக்ஸ் கமா தேர்ட்டி இப்போ நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்கலாம் ரைட் சைடு ஃபுல்லாக ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி இவல்ட்டு தர் ஃபோர் ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஏ மைனஸ் பி இருக்குங்களா ஏ மைனஸ் சி ரெண்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணால் என்ன வரும் ஜீரோ சிக்ஸ் இருக்குது 24 ஃபோர் இருக்குது ரெண்டுத்துலையுமே தேர்ட்டி இருக்குது ஒரு டைம் எழுதினா போதும் இது விவேஷன் நம்பர் 2. ரெண்டு ஈக்வேஷன் கம்பேர் பண்ணி பாருங்க விக்யேஷன் நம்பர் 1 என்ன 06, சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி 2, நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் இருக்கா therefore, ஃப்ரம் 1 and 2, இட் இஸ் வெரிஃபைட் தட் a மைனஸ் பி ஏ மைனஸ் b intersection செக்ஷன் equal to a ஏ மைனஸ் பி யூனியன் ஏ c.